யாதும் ஊரே யாவரும் கிளியர். நம்மளோட ஓன் வெப்சைட்டில் நம்மளோட டோர்னமெண்ட் ஆரம்பிச்சிருக்க ஒரு டெஸ்டிங் டோர்னமெண்ட் இப்போ நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய டோர்னமெண்ட்டில் ட்ரா பண்ண முடியாது, ரிசைன் பண்ண முடியாது, குறிப்பாக வந்து சாட்னா பண்ண முடியாது. ஒரிஜினல் ரேட்டிங் டோர்னமெண்ட்டில் போனால் எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ, எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குமோ, அது மட்டும்தான் நம்மளுடைய டோர்னமெண்ட்லேயும் இருக்கும். அதிக டைம் கொடுத்து விளையாட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல நம்ம வந்து 15 மினிட்ஸில் ஆரம்பித்து டெஸ்ட் பண்ணுறோம். போக போக இன்னும் அதிக டைம் கொடுத்து ஒரு ரேட்டிங் டோர்னமெண்ட் விளையாடுற மாதிரியே ஒரு ஃபீல் வர மாதிரி அந்த அளவுக்கான டைம் கொடுத்து ஒரு கேம் விளையாட வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட முக்கியமான ஒரு பிளான். மந்த்லி அந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் வந்து ஒன்று நம்ம அகாடமியில் நடத்த போகிறோம். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கலந்துக்கிற மாதிரி இப்போதைக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். போக போக அதை நம்ம வந்து பில் பண்ணி நிறைய பேர் வர மாதிரி பிளான் பண்ணலாம். ரெண்டு கேமை ரவுண்ட் டூலேருந்து நான் செலக்ட் பண்ண விரும்புகிறேன். ரவுண்டு ஒன்னுலேருந்து எனக்கு அவ்வளோ கேம்ஸ் வந்து பார்த்துருந்தேன், பட் அதில் எதுவும் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணல. ரவுண்ட் டூவில் ஒரு கேம் வந்து அந்தளவுக்கு பிளண்டரே இல்லாமல் ஒரு கேம் நடந்தது. அது வந்து ஹர்ஷாவோட கேம், ஹர்ஷா வெர்சஸ் தருண் அவங்களோட கேமை வந்து பார்க்க போகிறோம். அடுத்து இன்னொரு கேம் கௌஷிக் வெர்சஸ் விர்ஷான். இந்த கேமில் வந்து ஒரு மூணால் இந்த கேம் செலக்ட் ஆகலை. மிச்சப்படி அந்த மூவையும் கரெக்டாக விளையாண்டுருந்தா உண்மையாகவே ஒரு நல்ல கேம் நமக்கு ஸ்டடி பண்ண கிடச்சிருக்கும், ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் நமக்கு வந்து ஸ்டடி பண்ண இந்த கேமில் கிடச்சிருக்கோம். நம்ம பார்க்க போகிற முதல் கேம் வந்து கௌஷிக் வெர்சஸ் விர்ஷான். இதில் வந்து கௌஷிக் ஒயிட் b4 nc6 பிஷப் b5 Nf6 Nc3 e6 Nf3 பிஷப் b4 a3 பிஷப் e7 இது பிஷப் e7 இதெல்லாம் நிம்சோ இண்டியன் அட்டாக்ல நிம்சோ இண்டியன் ஓப்பனிங்லாம் இந்த மாதிரி பிஷப் b5 வச்சுட்டு பிஷப் e7 விளையாடுவாங்க. இந்த தடவை இன்னும் பிரேக் எங்கேயும் நடக்கல, d5 இன்னும் போல்ல வரல. பிஷப் கேப்சர் c6, டி கேப்சர் c6, e5 Nd5. இங்கே பொசிஷனெலாம் எனக்கு வந்து நைட் கேப்சர்ஸ் நைட் வந்து கௌஷிக் பண்ணது அவ்வளோ ஓகேவாக தோணலை. ஏன்னா பிஷ் நைட் கேப்சர்ஸ் நைட் பண்ணும்போது பான் கேப்சர்ஸ் பண்ணி பிளாக்குக்கு இருந்த பான் ஸ்ட்ரக்சரில் ஒரு இம்பேலன்ஸோ இல்லை டபுள் பான்ட்டோ இல்லாமல் போயிடுது. நைட் e4 ட்ரை பண்ணியிருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நைட் e4 பிரேக் பண்ணுறதுக்காக அவங்க f6 f5 அந்த மாதிரி பண்ணியிருந்தா கூட e6 பண்ண வீக் பண்ண முடியும். நம்மளால் n+1 பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டபுள் ஓ பண்ணிவிட்டு ரூக்கை வந்து e1 வச்சு இந்த பொசிஷனை வந்து நல்லாவே ஹோல்ட் பண்ணியிருந்திருக்கலாம். இங்கே அவசரப்பட்டு நைட் கேப்சர்ஸ் நைட் அடித்த அந்த மூவ் ஒயிட்டோட இந்த மூவ் வந்து அவ்வளோ சூப்பராக இல்லை. பொசிஷன் எல்லாம் ஓகேவா இல்லை. இப்போ பிளாக்கோட பொசிஷன் நல்லா வந்துருச்சு. பான் கேப்சர் சி கேப்சர்ஸ் d5 டபுளோ c6 c6 நான் எதிர்பார்க்கல. நான் நினச்சேன் c5 விளையாடுவாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன். கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம நிறைய ரேட்டட் பிளேயருக்கு அந்த அனுபவம் இருக்கும், அண்ட் நிறைய பிளேயர்ஸ்க்கு தெரியும். ஓப்பனிங்கிறது நீங்கள் முதமும் வைக்கிறத வச்சு உங்களுக்கு ஒரு ஓப்பனிங் ஒரு ஐடியா கொடுத்தாலும் ஒரு நேம் கொடுத்தாலும் அடுத்த 5 மூவ்ஸில் அது இன்னொரு ஓப்பனிங்காக கன்வெர்ட் ஆகும். இந்த கேம் ஆரம்பித்தப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன ஓப்பனிங்காக இருந்தது, e4 நைட் c6ங்கிறது நிம்சோ வச்சு டிஃபென்ஸ் மாதிரி இருந்திருக்கலாம், இல்லை அவங்களோட ஓன் ப்ரிப்பரேஷன் மாதிரி கூட இருந்துக்கலாம். அடுத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்கங்கிறது இருக்குது. d6 வைக்க போகிறாங்களா, e6 வைக்க போகிறாங்களா, இதே இந்த பொசிஷனில் வந்து d4 வந்துடுது, அதுக்கப்புறம் நாம் வந்து d6 விளையாடணும் அப்படின்னா அது கிங்ஸ் இண்டியனோட ஒரு வேரியேஷனாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இந்த கேம் ஆரம்பிக்கும் போது நிம்சோவிச் மாதிரி ஆரம்பிச்சிருந்தாலும் போக போக இந்த பொசிஷன் இப்போ ஃப்ரெஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பே எனக்கு தெரியலை. ஃப்ரெஞ்ச் மாதிரி இது கன்வெர்ட் ஆகுமானே தெரியல. ஆனால் போக போக இந்த ஸ்டேஜில் இது ஃப்ரெஞ்ச் மாதிரி வந்துருச்சு. இப்போ ஃப்ரெண்ட்ஸோட ஐடியாஸை ஃபாலோ பண்ணியிருந்தால் கூட பிளாக் வந்து இந்த கேமை வந்து டைம் ப்ரெஷர் இல்லாமல் ஈஸியாக கன்வே பண்ணியிருந்துருக்கலாம். அதில் வந்து ஒன்று c5, அடுத்தது வந்து குயின் b6 டபுளோ விளாண்டுருக்கலாம், பிஷப் d7 விளாண்டுருக்கலாம், அந்த மூவ் ஆர்டரை ஃபாலோ பண்ணியிருந்துருக்கலாம். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட ஐடியாவை இதில் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். கேமில் நடந்தது டபுளோ c6 விளாட்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செமிஸ்லா அந்த மாதிரி ஒரு ஐடியா, அந்த மாதிரி ஒரு பான் ஸ்ட்ரக்சர் இல்லை, கேரக்டர் க்ளோஸ்ட் அந்த மாதிரி ஒரு பான் ஸ்ட்ரக்சர் கிடச்சிருது. அந்த பிஷப் கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் d3 h6 பிஷப் e3 f6 இப்போ கூட c5 விளாண்டுருக்கலாம், பட் அவங்க வந்து f6 அந்த கேமாக உடைக்கிறாங்க. இது கொஞ்சம் ரிஸ்க் மாதிரி இருந்தாலும் d4 குயின் d3 d4 டபுளோ அண்ட் குயின் d3 எஃப் கேப்சர் c5 நைட் கேப்சர் c5 பிஷப் d6 இங்கே நைட் g4 அப்படின்னு ஒயிட் வைக்கிற இந்த மூவ் வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய மூவ் நான் நினைக்கிறேன். இங்கே வந்து என்ன பண்ணியிருந்துருக்கலாம், f4 விளாண்டுருக்கலாம். f4 விளாடும் போது டெம்பரரியாக இந்த பிஷப்புக்கு வந்து ப்ளேவே இல்லாத மாதிரி இருந்தாலும் இந்த பான் ஸ்ட்ரக்சருக்கு நைட்டை இங்கே பிளேஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அவங்க பிஷப் கேப்சர்ஸ் பான் கேப்சர்ஸ் அடித்தாங்கன்னா இந்த பான் கொஞ்சம் பிளாக் ஆகிருக்கும், இது வந்து ஒரு என் கேம் வீக்னஸ் ஆகிருக்கும், இந்த பிஷப் டெவலப் ஆகிறது கொஞ்சம் டிலே ஆகும், கண்டிப்பாக டெவலப் ஆகிடும். பிஷப் d7 பிஷப் e8 அந்த மாதிரி டெவலப் ஆகிடும். பட் இருந்தாலும் இந்த மூவ் வந்து ஒயிட்டுக்கு வந்து சென்டர் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஃபுல் அட்டாக்கையும் வந்து மீட்டிங் அட்டாக் மாதிரி கன்வே பண்ண முடியும். இந்த பொசிஷனில் வேணா ரூக் கேப்சர்ஸ் ரூக் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நாம் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ
ரூக் கேப்சர்ஸ் ரூக் எடுத்துகிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ இன்னொரு ரூக்கை ஆக்டிவேட் பண்ணிட்டு இந்த பொசிஷனில் ரூக் எஃப் த்ரீ ரூக் ஜி த்ரீ அந்த மாதிரிலாம் கேமில் கொண்டு வந்திருக்கலாம். ஏன் அப்படின்னா ரூக் கேப்சர்ஸ் ரூக் எடுக்கும்போது அவங்க குயின் கேப்சரோ கிங் கேப்சரோ தான் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் அடுத்த ரூக் இங்கே வரப்போ டெம்போ கிடைக்கும், அதை அட்டாக் பண்ணும், அவங்க நகர்ந்தானோ ரூக் எஃப் த்ரீ ரூக் ஜி த்ரீன்னு நம்ம விளாண்டுகிட்டே இருக்க முடியும். அண்ட் பிஷப் டி த்ரீலாம் போர்டில் வரதுக்குள்ள நமக்கு வந்து குயின் வந்து ஜி சிக்ஸ் வருது. ரூக் இங்கே இருந்ததுன்னா குயின் கேப்சர்ஸ் ஹெச் சிக்ஸ் பாசிபிலிட்டி இருக்குது, பிஷப் கேப்சர்ஸ் ஹெச் சிக்ஸ் பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் இந்த பொசிஷனை அந்த மாதிரி கன்வே பண்ணியிருந்துருக்கலாம், பட் வந்து அதாவது கன்வெர்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் இவங்க பண்ண மூவ் வந்து நைட்டு ஜி ஃபோர் வந்து பொசிஷனலாக இந்த மூவ் ஓகேவா இல்லை. ஸோ இந்த ரெண்டு மூவ் அதுக்கு பிறகு இ ஃபைவ் டி கேப்சர்ஸ் இ ஃபைவ் பிஷப் கேப்சர்ஸ் ஜி ஃபோர் இது வரையும் ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னா பொசிஷனலான மிஸ்டேக்ஸ் இந்த கேமில் இருந்தாலும் பிஷப் இன்ட்டு ஜி ஃபோர் இன்ட்டு ஜி டி சிக்ஸ் இப்போது குயின் இன்ட்டு டி சிக்ஸ்னு பண்ணுறாங்க. குயின் டி ஃபோர் ரூக் எஃப் சிக்ஸ்னு வச்சுருந்ததுனால இந்த பொசிஷனில் பீஸ் ஃப்ரீயாக போயிடுது விஷானுக்கு. குயின் கேப்சர்ஸ் ஜி ஃபோர் இது வந்து ஒரு பெரிய பிளண்டர். அதுக்கப்புறம் இந்த கேமை நம்ம வந்து இந்த ஒரு மூணால் செலக்ட் ஆகலை. இல்லைன்னா கூட இதில் இது நிறைய கொஞ்சம் பொசிஷனலான மிஸ்டேக்ஸ் நம்ம கற்றுக்க முடியுது. அண்ட் ஒருவேளை இந்த கேம் வந்து அவங்க பிஷப் எஃப் ஃபைவ் இந்த பொசிஷனில் கூட அவங்க குயின் டி சிக்ஸ் கூட உடனே அடிக்கணும்னு அவசியம் இல்லை, பிஷப் எஃப் ஃபைவ் கூட விளாடலாம். பிஷப் எஃப் ஃபைவ் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் கூட இங்கே குயின் கேப்சர்ஸ் டி சிக்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் விளாண்டுருந்தா இந்த கேம்லேருந்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு நல்ல குயின் இருக்கிற எண்டிங் அண்ட் வந்து மேஜர் பீசஸ் இருக்கிற எண்டிங் நம்ம கற்றுக்க முடியும். அண்ட் பான் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் பாருங்கள், இந்த பான் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபோர் வெர்சஸ் த்ரீ, அதே மாதிரி த்ரீ வெர்சஸ் டூ, அந்த மாதிரியான நிறைய விஷயத்த இதுலேருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி கற்றுக்க முடியும். பட் இருந்தாலும் இந்த ஒரு மூ குயின் டி ஃபோருக்கு அப்புறம் பிஷப் ஜி ஃபோர் பார்க்காம குயின் கேப்சர்ஸ் பிஷப் எடுக்கிற அலோவ் பண்ணதுனால இந்த கேமை நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறது இல்லை, இது ஒரு பிளண்டர். அடுத்து நாம் பார்க்கலான்னு நினச்சிருக்கிற கேம் வந்து ஹர்ஷா வெர்சஸ் தரும் இந்த கேம் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பிளண்டர் கிளியர் பிளண்டர் இல்லை. டி ஃபோர் எஃப் ஃபைவ் பிஷப் எஃப் ஃபோர் நைட் எஃப் சிக்ஸ் இ த்ரீ இது லண்டன் மாதிரி ஒயிட்டோட செட்டப் இருக்குது. அண்டு எஃப் ஃபைன்னு அவங்க வச்சதுனால இது வந்து டச் டிஃபென்ஸ், பிளாக் விளாடுறது தருண் விளாடுறது வந்து டச் டிஃபென்ஸ். இ சிக்ஸ் நைட் சி த்ரீ பிஷப் பி ஃபோர் பிஷப் சி ஃபோர் என்இ ஃபோர் அண்டு நைட் இ ஃபோர் நைட் இ ஃபோர் கொஞ்சம் அவசரமாக படுற மாதிரி எனக்கு தோணுது. பின்ன மேலே ப்ரெஷர் ஓகே, பட் இருந்தாலும் இந்த கேமில் வந்து பி சிக்ஸ் பிஷப் பி செவன் அதுக்கப்புறம் நைட் இ ஃபோர் கூட விளாட்லாம். இங்கே நைட் இ டூ எப்படியும் அவங்க இருக்க தான் போகுது போர்டில். நைட் இ ஃபோர் இருந்தாலும் பரவாயில்ல, டபுள் டு பான் கிரியேட் பண்ண முடியும். அதனால் வந்து நைட் இ டூ டபுள் ஓ ஏ த்ரீ டி ஃபைவ் இங்கே பொசிஷனெலாம் என்ன பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னா இந்த பொசிஷனில் பிஷப் இட்டு கூட கட் பண்ணியிருந்துருக்கலாம். பிஷப் கேப்சர்ஸ் ஏ த்ரீ வந்ததுக்கப்புறம் இங்கே பிஷப் கேப்சர்ஸ் அடிச்சிருந்தா கூட பான் கேப்சர்ஸ் அடித்தா டபுள் டு பான் வீக்னஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். அப்படி இல்லாமல் நைட் கேப்சர்ஸ் எடுத்திருந்தா கூட அதுக்கப்புறம் நைட் கேப்சர்ஸ் பான் கேப்சர்ஸ் டபுள் டு பான் வீக்னஸ் வந்துடும். அதுக்கப்புறம் டி ஃபைவ் அப்புறம் டி ஃபைவ் பிஷப் வந்து டி த்ரீ விளாண்டாலும் பிஷப் கொஞ்சம் பிஷப் டி செவன் பிஷப் இ எயிட் வச்சுக்கலாம். அண்ட் வந்து நைட்டு முடிஞ்சதுன்னா நம்ம நைட் எஃப் சிக்ஸ் நைட் டி செவன் நைட் எஃப் சிக்ஸ் வந்து நைட்டு இ ஃபைவ் பிளேஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் இருந்தாலும் எஃப் த்ரீ அவைலபிலிட்டி இருக்குது, அதனால அவ்வளோ ஓகேவா இல்லை. இந்த மாதிரி கூட இந்த கேமை விளாண்டுருக்கலாம். பட் ஒயிட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, ஒயிட்டுக்கு தான் இந்த பொசிஷன் வந்து பிளே வந்து ஈஸியாக இருக்கும். சென்டர் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஆல்ரெடி பிளாக் சென்டர் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால கிங் சைட் அட்டாக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி வந்து நிறையா ஒயிட்டுக்கு இருக்குது. அண்ட் பிரேக்கும் நிறையா வந்திருக்கு. ஸோ இந்த பொசிஷனில் டபுளோ ஏ த்ரீ டி ஃபைவ் அப்படிங்கிறத இங்கே எதனால் விளாடுறாங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை அவங்க நைட் கேப்சர்ஸ் நடந்துச்சுன்னா திரும்ப பான் கேப்சர்ஸ் அடிச்சுக்கலாம்னு நினச்சாங்களா, இல்லை வந்து ஏன்னா நைட் கேப்சர்ஸ் நடந்து இந்த பொசிஷனில் ஓகே நைட் எடுக்க முடியாது. அண்ட் டி ஃபைவ் வந்து ஏ த்ரீ பிஷப் அட்டாக் பண்ணது, அதே மாதிரி டி ஃபைவ் இந்த பான் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அண்டு இது ஒரு தப்பான மூவாக நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல டி ஃபைவ் ரொம்ப தப்பான மூவாக நினைக்கிறேன். ஏன்னா ஒருவேளை பான் கேப்சர்ஸ் நடந்து மறுபடியும் பான் கேப்சர்ஸ் நடந்தால் கூட ஒயிட்டுக்கு வந்து ஓகே தான் இந்த பொசிஷனில். ஒயிட் வந்து ரொம்ப நல்லாவே எப்போ ஆனாலும் கேமில் பிரேக் பண்ணிக்க முடியும். அண்ட் வந்து ஸ்பேஸ் நிறையா கிடச்சிருது, இது ஒரு வீக்னஸாக இருக்கும். நீங்கள் வந்து உடனே இந்த பானை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, உடனே வந்து பி ஃபைவ் விளாட முடியாது. நீங்கள் சி சிக்ஸ் அதுக்கப்புறம் தான் பி ஃபைவ் விளாட்ற மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே அவங்க வந்து பி ஃபைவ் விளாண்டுருவாங்க. இந்த கேம் வந்து டி ஃபைவ் இந்த இடத்துல எனக்கு ஓகேவா தோணலை. ஸோ பான் கேப்சர்ஸ் பிஷப் இப்போ பார்த்தீங்கனாலே இது ஒரு வீக்னஸாக இருக்குது. சி ஃபோருங்கிற பான் வந்து பிளாக்கோட வீக்னஸாக இருக்குது.
நைட் கேப்சர் C4 எஃப் இன்டு E4 பான் ஸ்ட்ரக்சரில் இவ்வளோ வீக்னஸ் இருக்குது. C4ல ஒரு வீக்னஸ் இருக்குது, E4ல ஒரு வீக்னஸ் இருக்குது, அண்ட் வந்து இந்த இடத்துல E6ல கூட ஒரு வீக்னஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் ஹாஸ்டாக எப்படி எடுக்க முடியுதுன்னு பார்ப்போம். நைட் G3 முதல்ல ஒரு வீக்னஸ் மேலே அட்டாக் இருக்குது. நைட் C6 இங்கே நைட் கேப்சர்ஸ் E4 கூட நைட் கேப்சர்ஸ் E6 சாரி நைட் கேப்சர்ஸ் இங்கே வந்து E4 கட் பண்ணலாம். என்ன பதிலுக்கு வந்து நைட் கேப்சர் B4 வந்துடும், அதையும் ஸ்டாப் பண்ணணும்னு ஹர்ஷா என்ன பண்ணுறாங்கன்னா C3 ஹெல்ப் அதுக்கப்புறம் குயின் D5 அந்த பானை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. பட் ரொம்ப நேரமாக இந்த குயினை இந்த இடத்துக்கு பானுக்கு சப்போர்ட்லாம் பண்ணி வச்சுட்டு இருக்க முடியாது. ரொம்ப ஈஸியாக குயின் C2 இருக்குது போர்டில் இந்த பான் எடுக்கிறதுக்கு. அண்ட் டபுளும் பிஷப் D7 அண்ட் வந்து நைட் H5லாம் இங்கே விளையாடணும் அப்படின்னு ஒரு அவசியம் இல்லை. இந்த இடத்துல குயின் C2 ரொம்ப 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 நார்மலாக நம்ம இருக்குது. குயின் C2 குயின் சீட்டு வச்சதுக்கப்புறம் நைட் கேப்சர்ஸ் பான் இருக்குது, அதுக்கப்புறம் பிஷப்பை நகர்த்திட்டிங்கன்னா கூட அதுக்கப்புறம் F3 நைட்டை நகர்த்தினா E4 அப்படின்னு வச்சு இந்த கேமில் வந்து ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ண முடியும். இங்கே பெரிய பிரேக் இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக E5 ஒரு பிரேக்குன்னே சொல்லலாம். E5 ஒரு பிரேக் இருக்குது அண்ட் இந்த பிரேக் எப்படி ஹேண்டில் பண்ணலாம். ஓகே பரவாயில்ல, பிஷப் கேப்சர்ஸ்ன்னு எடுத்து நைட் கேப்சர்ஸ் எடுத்தால் கூட பான் கேப்சர்ஸ் குயின் கேப்சர்ஸ் குயின் கேப்சர்ஸ் இது பரவாயில்ல, இது கூட விளாட்லாம் தான் நான் நினைக்கிறேன். இதில் எதுவும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. இல்லை ஓகே நீங்கள் குயின் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நைட் கேப்சர்ஸ் பான் அடிச்சுக்கலாம். பட் நைட் கேப்சர்ஸ் பான்னா பிஷப் F5 F3 இந்த மாதிரியே நம்ம காம்ப்ளிகேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் இந்த பொசிஷனில் E5 போர்டில் வரப்போ பிஷப் கேப்சர்ஸ் அண்ட் வந்து நைட் பான் குயின் கேப்சர்ஸுங்கும் போது நம்ம வந்து குயின்ட்டுவே எடுத்துக்கிறது ஓகே. ஏன்னா குயின் அட்டாக் பண்ணது இந்த பான் மேலே ப்ரெஷர் போட்டுட்ருக்கு. அவங்க வந்து குயினை நகர்த்துனாங்கன்னா நமக்கு அடுத்த பான் டெம்போட செக்கோட கேப்சர் பண்ண முடியும். குயின் எங்கேயாவது நகர்ந்தாங்கன்னா நமக்கு அது கிடைக்கும். அப்படி இல்லைனா குயின் கேப்சர்ஸ் நைட் கேப்சர்ஸுங்கும் போது பரவாயில்ல இந்த கேமில். ஏன்னா குயின் இல்லை அதனால் மேட்டிங் அட்டாக்லாம் இல்லை. இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் பிளாக்கு கிடச்சிருந்தாலும் மேட்டிங் அட்டாக் இல்லை. குயின் இருந்தப்போ கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்திருக்கும். இப்போவும் அவங்களுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. B5 அந்த மாதிரி விளாண்டுருந்தாங்கன்னா நைட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக C5 உட்காந்துருக்கும். பிஷப் C7 இந்த கேம் வந்து E4 அதுக்கப்புறம் வந்து F3 அப்படின்னு விளாண்டுட்டா இந்த லைட் கலர் பிஷப் வந்து ரொம்ப பேடாக இருக்கும். ஓப்பன் ஃபைல ஈஸியாக ஒயிட்டால் அசஸ் பண்ண முடியும். இந்த கேம் அப்பவும் வந்து ஒயிட்டுக்கு தான் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். ஸோ பேக்குக்கு பிரேக்கே இல்லாமல் வீக்னஸ் இந்த பான் ஸ்ட்ரக்சர் D5 நம்ம வச்சு அந்த C4ல ஒரு வீக்னஸ் பான் E4ல ஒரு வீக்னஸ் பான் இந்த F5ங்கிறது E4 வந்தது பரவாயில்ல. இங்கே B6 விளாண்டு பிஷப் B7லாம் வச்சு இதை ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி பான் ஸ்ட்ரக்சர் வீக்காக இருந்தது இந்த கேமில். பிஷப் D7 நைட் H5 நைட் H5 தேவையில்லைன்னு நம்ம பார்த்துருந்தோம். ரூக் F5 மறுபடியும் நைட் G3 ரூக் F7 குயின் E2 குயின் E2 ஏன் போனாங்கன்னு தெரியல. ரூக் F8 குயினை வந்து ஃபோர்ஸ்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ இவங்க குயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இந்த பான் எடுக்கணும் அப்படின்னு ஏன் நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. குயினை வந்து சீட்டு வழியாகவும் கொண்டு போயிருந்துருக்கலாம். பட் இந்த பிளேயரோட ஸ்டைல் இந்த பிளேயரோட கேம்ஸ் அதிகமாக பார்க்கும்போது தெரியுது. அவங்க வந்து ஃபோர்ஸ்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறத ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் எண்ட் கேமில் போய் விளாண்டுக்கலாம், இல்லை எண்ட் கேமில் வந்து வின்னுக்கு விளாட முடியும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் இந்த கேம் அண்ட் இவங்களோட கேமை நம்ம ஃபாலோ பண்ண வரையும் ஹர்ஷா அவங்களோட கேம்ஸில் வந்து பான் ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு நல்லா இருக்குது. பான் பிளே நல்லா வருது இந்த கேமில் நீங்கள் பார்த்தா கூட தெரியும். குயின் கேப்சர்ஸ் H5 நைட் கேப்சர்ஸ் H5 A6 பிஷப் இன்டு C7 இந்த பிஷப் இன்டு C7 எல்லாம் வந்து நம்ம பிளண்டரில் சேர்க்க முடியாது. அதாவது C7 பானை விட்டுட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த C7 பானை காப்பாற்ற ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தா கூட பான் போஷ் நைட்டுக்கு பிளே இல்லை. அப்படி இல்லைனா நைட் வந்து அவுட் போஸ்ட்டில் போகணும். அப்படி அவுட் போஸ்ட்டில் போனதுக்கப்புறம் ரூக் கேப்சர்ஸ் பான் எப்படியோ இந்த பான் போக தான் போகுது. ஒன்று C7 இருக்கலாம் இல்லை வந்து A7 இருக்கலாம். அதனால் இதை நான் பிளண்டரில் சேர்த்துக்கல. நைட் கேப்சர்ஸ் குயின் இப்போ வந்து A6 அவங்க விளாட்றாங்க. ஏன்னா B5 ஸ்டாப் பண்ணோன்னு பிஷப் இன்டு C7 அதுக்கப்புறம் பிஷப் C8 பிஷப் D6 ரூக் D8 பிஷப் வந்து C5 ரொம்ப ஸ்ட்ராங்காக பிஷப் வந்து அந்த பானோட ஷெல்டரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. பிஷப் C5 E5 பிரேக் நடக்குது, முன்னாடியே நடக்க வேண்டிய பிரேக். பட் எப்போ நடந்தாலும் இது வந்து ஒயிட்டுக்கு தான் சதங்கமாக இருக்க போகுது. பட் அதை பற்றி சுத்தமாக கவலையப்படாமல் நைட் G3 விளாட்றாங்க. H6 இந்த இடத்துல H6ங்கிற டிஃபென்ஸ் வந்து தேவையா அப்படின்னு எனக்கு தெரியல. H6 அண்ட் நைட் கேப்சர்ஸ் E4 ஃபைனலாக அந்த E4 பானை எப்பயோ கிரியேட் ஆன அந்த ஒரு வீக்னஸ் வந்து 22nd மூவில் வந்து நைட் கேப்சர்ஸ் E4னு ஃபைனலாக அதே நைட்டாலே அந்த பானை எடுக்க முடியுது ஹர்ஷாவால். இதுதான் பான் ஸ்ட்ரக்சரில் உள்ள ப்ராப்ளம். நீங்கள் பானை வந்து அவசரப்பட்டு ஏதாவது ஒரு மூவ் வச்சுட்டிங்கன்னா அது என் கேமில் பெரிய ப்ராப்ளம் கொடுக்கும். இந்த கேம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இவங்க சும்மா D5 வச்சு D5 C4 நடிச்சு இந்த பான் ஸ்ட்ரக்சர் பற்றினா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம விளையாண்ட மூவ்னால இந்த கேம் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஈஸியாக
ஒயிட்டால் வின் பண்ண முடியுது. டி கேப்சஸ் டி ஃபோர், இ கேப்சஸ் டி ஃபோர், பிஷப் எஃப் ஃபைவ், நைட் டி சிக்ஸ், இதுக்கப்புறம் சூப்பராக நிறைய டாக்டிக்ஸ் இருக்குது. நல்ல டார்க்கில் ஃபுல்லாக போர்டில் வீக்காக இருக்குது, அந்த டார்க் கலரில் பிஷப் ஒயிட்டுக்கிட்டு இருக்குது, அதோட ஃப்ரெண்டாக நைட் உள்ளே உட்காந்துட்டு இருக்கு, நைட் ரிமூவ் பண்ண முடியாது பிஷப் இருக்குது. ஸோ பிஷப் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா இந்த பான் சூப்பராக இருந்திருக்கு. பேக் ரேங்கில் ரெண்டு ரூ கனெக்டடாக இருக்குது, கேம் ரொம்ப ஸ்லோவாக ஹாப்பியாக ஒயிட்டால் வந்து கேம் கன்வெர்ட் பண்ண முடியும். ரூ கேப் சிக்ஸ், நைட் இன்ட் பி செவன், ரூ பி எயிட், மறுபடி நைட் டி சிக்ஸ், ரூக் ஏ எயிட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு சூப்பர் மூவ் பி ஃபைவ், இந்த பான் பிளேயர்களுக்கு நல்லா வருதுன்னு அதனால தான் சொல்லியிருந்தேன். இங்கே வந்து போர்டில் வந்து பின் இருக்குது, ஸோ ஏ சிக்ஸ் இன்ட்டு எடுக்க முடியாது, ரூக் கேப்சர் ஸ்லோக்கு நடந்துடும், எடுக்க முடியாமல் கடைசியில் இன்னொரு பானம் போகும்போது பிஷப் டி த்ரீ. நான் இப்போ நினச்சேன் இந்த கேமில் வந்து பான் கேப்சர் ஸ்பான் பண்ணலை, ஏன்னா இங்கே அட்டாக் இருக்குது. ரூக் எஃப் எயிட், என்பி எயிட், இப்போ பான் கேப்சர் ஸ்பான் பண்ண முடியாது, பான் கேப்சர் ஸ்பான் பண்ண முடியாது, ஏன்னா நைட்டு சப்போர்ட் இருக்கிறதுனால. இங்கே ரூக் எடுத்து இங்கே விளாண்டுருக்கலாம், அது இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரூக் எடுத்து ரூக்கால் ஒரு செக் வச்சுருந்துருக்கலாம் இந்த பொசிஷனில், அதுக்கப்புறம் வந்து பான் புஷ்னால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ரூக் செக், இங்கே வந்து கண்டிப்பாக ஃபோர்த்தில் இந்த ரூக் வந்து எக்ஸ்சேஞ்சு கொடுத்து தான் ஆகணும். அப்படி எக்ஸ்சேஞ்சு கொடுக்கும்போது ரூக் கேப்சர்ஸ், கிங் கேப்சர்ஸ், அதுக்கப்புறம் நைட்டு கூட நைட் பான் புஷ் ஸ்லோவாக இந்த மூவ் விளாண்டுருக்கலாம். எப்படி இந்த பான் போயிடும், அடுத்து பான் புஷ் பண்ணும்போது ரூக்கால் எங்கேயும் வர முடியாது, ரூக் இந்த இடத்த விட்டு போய் தான் ஆகணும், ரூக் கேப்சர்ஸ் பான்லாம் கிடைக்கும் போல. சரி, இவங்களும் அதே மாதிரி தான் விளாண்டாங்க, மூவ் ஆர்டர் மட்டும் கொஞ்சம் மாறுது, அந்த செக் மட்டும் நடக்கல. அண்ட் பான் புஷ் உடனே பண்ணுறாங்க, நைட்டு டி செவன். இப்போ பேக் ரேங்க்ல நம்மளால செக் இப்போதைக்கு அலோவ் பண்ண முடியாது. பான் புஷ், ரூக் பி எயிட், பிஷப் ஏ செவன், ரூக் கேப்சர்ஸ் பான், நைட் கேப்சர்ஸ், கடைசியில் இந்த கேம் வந்து ஒயிட் ரொம்ப சிம்பிளாக இந்த கேமை கிடக்கிறதுன்னு வின் பண்ணுறாங்க. அண்ட் பேக் ரேங்க்ல ஒரு அட்டாக்கு, அவசரப்பட்டு ரூக் கேப்சர்ஸ் பான் எடுக்காமல் அந்த பேக் ரேங்க் மீட்லேருந்து முதல்ல ஹர்ஷா எஸ்கேப் பண்ணுறாங்க. ஹெச் த்ரீ அண்டு நைட் இ ஃபோர், ரூக் கேப்சர்ஸ் பான், நைட் ஜி ஃபைவ், ரூக் எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாங்க. அவ்வளோதான் பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிறப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் பான். இந்த மூணு பானே போதும் கேமில் வின் பண்ணுறதுக்கு. அண்டு பி ஃபோர் மறுபடியும் அட்டாக் பண்ணும்போது பிஷப் சி ஃபோர்னு வச்சிடறாங்க, அவ்வளோதான். இது ஒன்றுமே பண்ண முடியாது, இந்த பொசிஷன் எவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த பானெலாம் போதும், எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டு இந்த பானை தள்ளிவிட்டாலே இந்த கேமில் வந்து ஒயிட் வந்து வின் பண்ணிடும். கடைசியாக இதில் ஒரு மேட்டிங் அட்டாக் வருது, இங்கே ரூக்கை நம்மளால் ரெண்டு ரூக்கை இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ண முடிஞ்சதுன்னா செக் மேட் ஆகிடும். ஆனால் வந்து நைட் வந்து இந்த ஸ்கொயர் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அதை ரொம்ப சூப்பராக ஸ்லோவாக வந்து ஹர்ஷா ரிமூவ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ரூக் செக். அதுக்கப்புறம் கிங் இருந்தாலும் ரூக் கேப்சர்ஸ் பான் வந்து த்ரெட் என்னென்னா ரூக் கேப்சர்ஸ் வந்து இந்த பான் அடிக்க முடியும், த்ரெட் என்னென்னா ரூக் கேப்சர்ஸ் இந்த ஹெச் சிக்ஸ் அடிக்க முடியும், அப்போது ஒரு செக் வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் ரூக்கை இங்கே பிளேஸ் பண்ணி இந்த நைட்டாக இல்லை அந்த கிங்கான ஃபோர் கிடைக்க முடியும். இவங்க முன்னாடி அவசரப்பட்டு நைட் எடுத்துங்க வைக்கிறாங்க, ரூக் கேப்சர்ஸ் பான், அந்த நைட் பின்ல மாட்டுது, அதுக்கப்புறம் கிங் தப்பிக்கிறாங்க, ரூக் கேப்சர்ஸ் நைட், அதுக்கப்புறம் ரூக் நகர்றது, ரூக் செக் மேட் நடந்தது. ஸோ இந்த கேமில் எங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சில மிஸ்டேக் அப்படின்னு, இந்த பொசிஷனில் இங்கே இந்த பொசிஷனில் பிஷப் சி ஃபோர், நைட் இ டூ, இந்த மாதிரி கமிட்மெண்ட், இது நிறைய ஜிஎம் கேம்லாம் பார்ப்போம், பட் இந்த மாதிரி கமிட்மெண்ட்டெல்லாம் ஒரு பிகினர் இன்டர்மீடியட் லெவல் பிளேயர் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான கமிட்மெண்ட் இங்கே வந்து பி சிக்ஸ், பிஷப் பி செவன் விளாண்டுறோம், ஏன்னா இந்த பிஷப் வந்து இந்த பானை பார்க்க ட்ரை பண்ணணும். பான் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த இ ஃபோர் பான் வந்து ஓவராக எக்ஸ்டெண்ட் ஆன பான் அப்படிங்கிறதுனால ஒயிட் வந்து ஃபியூச்சரில் இதை டார்கெட் பண்ணும். அதே சமயம் இந்த பான் வந்து ஆப்போனண்ட்டோட கீ ஸ்கொயர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும் பிளாக்கோட அந்த பான். பட் இங்கே எனக்கு தெரிஞ்ச இந்த டி ஃபைவ் அப்படிங்கிறத அவங்க ஏன் விளாண்டுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பான் கேப்சர்ஸ் பிஷப்புங்கும்போது வீக்னஸ் இங்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் நைட் கேப்சர்ஸ் பானுங்கும்போது பான் கேப்சர்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா, இவ்வளோதான். இந்த பொசிஷன் கிரியேட் ஆனதுக்கப்புறம் இந்த பொசிஷன் வந்து பான் ஸ்ட்ரக்சர் வீக் ஆகிடுச்சு பிளாக்கு, இதை வந்து ஒயிட் வந்து ரொம்ப ஹேண்டில் ஈஸியாக பண்ண முடியுது. அண்ட் எனக்கு இது மூவ் நைட் மூவ் சி த்ரீ இதெல்லாமே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் உடனே பனிஷ் பண்ணலனாலும் கிட்டத்தட்ட லெவன்த்து மூவிலே பனிஷ் பண்ண முடியும் அந்த மூவை, ஐ மீன் இந்த கேமில் வந்து குயின் டி ஃபைவ் வச்சதுக்கப்புறமே உடனே பனிஷ் பண்ண முடியும், குயின் சி டூவே போதும். பட் இருந்தாலும் இந்த கேமில் வந்து ரொம்ப நேரம் கழித்து கடைசியில் பனிஷ் பண்ணுறாங்க இந்த கேமில். இவங்க குயின் ட்ரேட் பண்ணுறதுனால ஒரு நல்லது என்னன்னா ஈஃபைங்கிற பிரேக் வந்து உடனே நடக்கல, அதில் ஒரு நல்லதும் நடந்திருக்குன்னே கூட சொல்லலாம். ஸோ இந்த கேமை வந்து கேம் நம்மளோட ட்ரைனிங் கேமோட ரவுண்ட் டூவில் ஒரு நல்ல கேமாக நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ரவுண்ட் த்ரீ சாட்டர்டே
இன்னைக்கு 7:00 இருக்கு, ரவுண்ட் 7:15 இருக்கு, ரவுண்ட் 4 வந்து 8:00 இருக்கு. அந்த ரெண்டு கேம்ல இருந்தும் ஒரு பிளண்டர் இல்லாத நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு அளவுக்கு நிறைய விஷயம் இருக்கிற கேமை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுவரை நன்றி, களம் பழகு.